வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை காணலாம். கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து. மாணவர்களின் உடல் நலனே முக்கியம் என பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழகத்திற்கு மேலும் 4.2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தமிழகம் வந்தடைந்தன. புனேவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. மத்திய அரசு போதிய தடுப்பூசி வழங்காததால் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி பாதிப்பு. பல மாவட்டங்களில் தடுப்பூசி தீர்ந்ததால் மக்கள் ஏமாற்றம். தமிழகத்திற்கு தடுப்பூசி வழங்குவதில் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. பாரபட்சமின்றி தடுப்பூசியை வழங்க தமிழக அமைச்சர்கள் வலியுறுத்தல். ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தினம்தோறும் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு. கோவாக்சின் தடுப்பூசி 2வது டோஸும் 3 வாரங்களுக்கு பிறகே போடப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. பிரதமர் மோடியை மம்தா கடுமையாக விமர்சிக்கும் வீடியோ வேகமாக பரவுகிறது. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிஸி பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் மன் கி பாத் பிரைம் மினிஸ்டர், வாட் யூ வாண்ட், வாட் யூ வாண்ட் டு ஃபினிஷ் மீ, கேன் யூ டு இட், நெவர் அண்ட் எவர். மன் கி பாத் பிரதமரால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மம்தா சவால். இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 54 நாட்களுக்கு பிறகு 1.5 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது. 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு 3000த்திற்கும் கீழ் குறைந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கருமூஞ்சை நோய் கண்டறியும் பிரிவு தொடக்கம். தமிழகத்தில் 518 பேருக்கு பாதிப்பு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கட்டுப்பாடுகளை முழுமையாக மக்கள் பின்பற்றினால் முழு ஊரடங்கிற்கு விரைவில் முற்றுப்புள்ளி. மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு முதலமைச்சர் வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.